அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சி யோகப்பிரியா. நான் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். கொடுக்கப்பட்ட தலைப்பு பாசிட்டிவ் டிவி சீரியல்ஸ். டிவி சீரியல்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கலந்து வரும். அதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது நமக்கு தேவை நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் தான். நேர்மறை எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை செம்மையாக வழிநடத்தி செல்லும், அதை முழுமையாக நம்புகிறேன். அதனால பாசிட்டிவ் டிவி சீரியல்ஸ்ன்ற தலைப்பில் எனக்கு பேச ஆசை தான். சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கலாம். முதல்ல வாணி ராணின்னு ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் பெண்கள் குடும்பத்திலையும் சரி, ஒரு அலுவலகத்திலையும் சரி, ஒரு நிர்வாகத்திலையும் சரி, பெண்கள் எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு நெளிவு செலிவோட வளைஞ்சி போனால் குடும்பத்துக்குள்ள அம்மாவாக இருக்கிறனால கணவன்கிட்ட, மனைவியா இருக்கவங்க கணவன்கிட்டையும் தன்னோட குழந்தைங்க கிட்ட, மாமனார் மாமியார் உறவினர்கள்ட்டெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக ராணி கேரக்டரும், ஒரு அலுவலகத்துல ஒரு நிர்வாகம் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா வாணி கேரக்டரும் இருக்கும். அது பெண்களுக்கு உத்வேகம், சாதிக்கிறதுக்கு வயசோ எதுவுமே தடை கிடையாது அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா பணக்காரங்களுக்கு அவங்க வாணி, ஏழைக்கு ராணி, ரெண்டு பேருமே சாதிக்கக்கூடியவங்க தான். பணமோ காசோ எதுவுமே சாதிக்கிறதுக்கு தடையே கிடையாது அந்த டிவி சீரியல் ஒன்று. அப்புறம் கல்யாண வீடுன்னு சொல்லி சூப்பராக கொண்டு போனாங்க திருமுருகன் சார். அந்த நாடகத்தில் ஆரம்பிச்சதுலேருந்து நெகட்டிவ் எனர்ஜி ஒன்று கூட வராது. இப்போ பெரும்பாலான நாடகத்தில் நெகட்டிவ் இது வரும், வந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியா. இதுல வந்து நெகட்டிவை காமிச்சு அதை எப்படி நம்ம பாசிட்டிவா மாத்தணும் அப்படிங்கறத அழகா சொல்லியிருப்பாங்க திருமுருகன் சார். அந்த நாடகம், அப்புறம் இப்ப சமீபத்துல ஒளிபரப்பக்கூடிய சன் டிவியில ஒளிபரப்பக்கூடிய சுந்தரி அப்படின்ற நாடகம், படிக்கணும் ஏழ்மை குடும்பம் தான், படிக்கணும்னு ஆசை பொண்ணுக்கு, அம்மாவுக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த அவங்க வளர்ந்த சூழல் அப்படி. ஆனா இந்த தடைகள் எல்லாம் உடைச்சி எப்படியாவது படிக்கணும், எப்படியாவது சாதிக்கணுங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய அந்த பொண்ணுக்கு உண்டு பண்ணியிருக்கக்கூடிய நாடகம் இந்த சுந்தர நாடகம். இந்த மூன்று நாடகமுமே எனக்கு பிடிச்ச பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய நாடகம் நான் நம்புறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.